இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற கிரியைகள் அதிசயமானவைகள். தூரத்திலிருந்து என்னுடைய நினைவுகளை அறிந்த தேவன், நம்முடைய நினைவுகளை அறிந்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், துல்லியமாய் செயல்படுத்துவார், தீவிரமாய் செயல்படுவார். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே நடத்திய காரியங்கள், நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள், நடத்த போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 139:14 வசனத்திலே சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். I am fearfully and wonderfully made என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்ய போகிற கிரியைகள் அதிசயமானவைகள். எப்படி என்று நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது, முதலாவது அவர் எல்லாவற்றையும் ஒரு திட்டத்தோடு செய்து கொண்டிருக்கிறார், ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கார். இந்த சங்கீதத்தை நீங்கள் முழுவதுமாய் படித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வைத்ததைப் போல ஒவ்வொன்றும் அழகாய் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறார். ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டம். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்கப் போகிறதில்லை. இரண்டாவது, துல்லியமாய் செய்யக்கூடியவர் அவர். மனுஷன் பிறக்கும்போது 300 எலும்புகளோடு ஒரு குழந்தையாக இருந்த மனுஷன், அவன் வளர்ந்த பிறகு 206 எலும்புகள், 46 பேர் ஆஃப் நர்வ்ஸ் என்று பார்க்கக்கூடிய, இதெல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது? பிரமிக்கத்தக்கது. அதனால தான் சொல்கிறார், உம்முடைய கிரியைகள் அதிசயமானவை. இன் டீட்டெயில், சரீரப்பிரகாரமாய் மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பயணத்திலே, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் செய்கிறது எல்லாவற்றையும் துல்லியமாய் வைத்திருக்கிறார். திட்டம் வைத்திருக்கிற ஆண்டவர், துல்லியமாய் செயல்படுத்துகின்ற ஆண்டவர், தீவிரமாய் செயல்படுவார். இந்த தீவிரம் என்று சொல்வது சீக்கிரமாய் அல்ல, இன்டென்சிவ், இன்டென்சிவ் கேர், இன்டென்ஸ் எக்ஸிக்யூஷன். தீவிரமாய் செயல்படுத்துகின்ற ஆண்டவரை பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது, கர்த்தாவே, நீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகள் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர் என்று இரண்டாவது வசனத்தில் பார்க்கின்றோம். தூரத்திலிருந்து என்னுடைய நினைவுகளை அறிந்த தேவன், நம்முடைய நினைவுகளை அறிந்த தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், துல்லியமாய் செயல்படுத்துவார், தீவிரமாய் செயல்படுவார் என்று சொல்லி இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.